ரிஷபராசி என்பர்களே, இருந்த பயங்கள்லாம் ஒரு சமயம் இருக்கும், ஒரு சமயம் இருக்காது. நிறைய பெரியவங்க சொல்றது, அறந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேயிடுவா. பயந்துட்டே இருந்தோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அதே சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி ஒரு தாட்ஸ் 400 தாட்ஸாக மாறிடும். அதே மாதிரி அதற்கு எதிர்மறையாக சிந்தித்தோம், அதாவது ஒரு தடை இருக்க, ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, அது எதிர்மறையாக நல்லதை சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நல்லது இதை தாழ்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக எதிர்மறையான சிந்தனை ஒரு சில நேரங்களில் நல்லது தான். எல்லோரும் சொல்லுவாள் எதிர்மறையாக சிந்திக்கப்படாது, பயம் இருக்கும், எதிர்மறையாக தைரியத்தை பற்றி சிந்தித்தா நல்லது தானே. தோல்வி இருந்துருப்பார், எதிர்மறையாக வெற்றியை பற்றி சிந்தித்தா அது நல்லது தானே. எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு சில நேரங்களிலும் அது ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறத அனுபவத்தில் தெரிஞ்சுப்பேன். ரிஷபராசி என்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணுறது அல்லது நம்ம பண்ணிட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு அது காரணம் சொல்கிறது அறவே வேண்டாம். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்குது. ரிஷபராசிக்கு உண்டான அனுபவமே ஒரு பாசிட்டிவ் தான். இந்த பாசிட்டிவ் விஷயங்களை வைத்து ஜெயிச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்குறவா, நம்ம டென்னிஸில் சாம்பியன்ஷிப் பெற்றவா, ஃபுட்பால் விளையாண்டுருக்குறவா, கேம்ஸில் வந்து நான் ரொம்ப அற்புதமாக இருந்துருப்பேன் நினச்சிருக்குவா, பெற்றோர் அவர்களை போட்டு அமுத்தி நீ இதுதான் படிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்துறது தவிர்த்துக்கிறது இல்லை. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கலை ஆர்வம் எதில் ஜெயிக்கிறாங்கிறத பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா வெற்றி பெற்றுடுவா. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.